வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு குறித்து செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஜூலை 31 வரை பள்ளிகள் திறப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த ஊரடங்களை மேலும் ஒரு சில தளர்வுகள் கொடுப்பது குறித்து இன்று அப்படின்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு, திரையரங்கு திறப்புகள் குறித்து அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் முதற்கட்டமாக அப்படின்னு சொல்லி எய்ம்ஸுடைய இயக்குனர், அதேமாதிரி ஐசிஎம்ஆருடைய தலைவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரையை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கொரோனா தொற்றும் நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் இந்த மாதிரி பள்ளிகள் வந்து திறப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில், அதாவது தொற்று பாதிப்பு 5% கீழே உள்ள மாவட்டங்களில் இந்த மாதிரி பள்ளிகள் வந்து திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எய்ம்ஸோட இயக்குனர் ரந்தீப் குலேரியா அவருமே வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த நிலையில் இன்று அல்லது நாளை அந்த தளர்வுகள் அறிவிக்கப்படுறதில் இந்த மாதிரி பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட் பாருங்கள். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பள்ளிகள் மற்றும் திரையரங்குகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதால் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடைகள் வழக்கம் போல் திறப்பு, ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து என தமிழகம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஊரடங்கு தளர்வுகளால் பொது இடங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள தளர்வுடன் கூடிய ஊரடங்கு வரும் திங்கட்கிழமையுடன் நிறைவடையுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பில் பள்ளிகள் மற்றும் திரையரங்குகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது.